வெல்கம் டு ஷால்னி ஸ்ரீதர் கிச்சன் இன்றைக்கி ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் இது வந்து தாபா ஸ்டைலில் அங்கே ரொம்ப ஃபேமஸான மக்காய் தம் கிரேவி ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸ்வீட்கான வச்சு செய்ய போகிறோம் இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் தான் கடாயில் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் சீரகமும் கால் ஸ்பூன் சோமும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி அரைக்க போகிறோம் இப்போது இது அப்புறமா இது நல்லா வந்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இதோடய அளவு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த குவான்டிட்டி தான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு கால் துண்டு இஞ்சும் ஒரு ஏழு பல் பூண்டையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு பிரிஞ்சியலை சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டையும் ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா வந்து பழுத்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ப தக்காளியே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்ல வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்குறாப்பில் அந்த கரையணும் தக்காளி நல்லா கரையணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுப்போம் அடுத்து ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கூடவே வந்து ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து வதக்கி ஆற வச்சு அரைக்கலாம் அரைக்கும் போது அந்த பிரிஞ்சி எல்லையை எடுத்துடுங்க இல்லைன்னா வந்து திப்பி திப்பியாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு அடுத்து ஒரு கடாயில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்வீட் காரை வச்சு ஸ்வீட் கார்ன் பன்னீர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நெய் வந்து உருங்கினதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மூணு பல் பூண்டையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க அந்த இஞ்சியை வந்து வாக்கில் நறுக்கி சேர்த்தும் போது நம்ம சாப்பிடும்போது அது இடையில அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நெய்யில் வதங்கும் போது அடுத்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு மீடியமான கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பெல்லாம் அந்த கிரேவியை பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சியில் ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பக்கத்தில் நான் வந்து இந்த மாதிரி நம்ம விறகு அடுப்பில் வச்சுட்டு அந்த கறி இருக்கும் இல்லைங்களா அந்த கறி இல்லைன்னா சார்கோல் இதை வந்து கேஸில் காட்டி இந்த மாதிரி நல்லா கங்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இந்த கிரேவி பாருங்கள் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துருக்கேன் ஒரு அரை இருந்து முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா வந்து கை உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து அது தண்ணி வந்து போயிட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து கார்ன் ஒரு ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம்லேயே வைங்க அடுத்து ஒரு கப்பை உள்ளே வச்சுட்டு இந்த நம்ம ஹீட் பண்ணோம் இல்லைங்களா இந்த கறியை வந்து பாருங்கள் ஹீ அதில் நல்லா வந்து நெருப்பு பிடிச்சிருச்சு இந்த மாதிரி வந்ததுமே நீங்கள் ஒரு அதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க நான் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக அதில் பாருங்கள் அந்த ஓட்டையில் மாவை வச்சு அடைச்சாச்சு அஞ்சு நிமிஷம் மீடியமாக வச்சதுக்கப்புறம் பாருங்கள் மேலே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கலரில் வந்திருக்கு இப்போது இது வந்து எடுத்துடலாம் செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க இந்த கங்கு வச்சுட்டு நீங்கள் இந்த கிரேவி பண்ணும்போது ரொம்ப ரிச்சான ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அடுத்து நான் வந்து ஒரு அரை கப்பு பன்னீரை துருகி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கேப்சிகமாக நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியமில் ரெண்டு நிமிஷம் வைங்க அவ்வளோதான் பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப ஏன்னால் நம்ம துருகி சேர்த்துறோம் நம்ம க்யூப் கட் பண்ணி செஞ்சாவே ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது துருகி சேர்த்துனாலும் ரெண்டே நிமிஷம் மீடியமில் வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான ஸ்மெல்ல செம்ம ரிச்சான ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் நமக்கு மக்காய் தம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும் புலாவ் சப்பாத்தி ரொட்டியோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்